வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஏழாவது அத்தியாயம் முந்தின அத்தியாயத்துல இளவரசன் சாரகுமாரனும் முடிநாகனும் சேர்ந்து நகருலா போறாங்க அப்போ முத்து சாலையில நடக்க இருந்த ஒரு திருட்ட அவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க அதே மாதிரி மறுநாளும் அவர்கள் இருவரும் நகருலா போறாங்க அப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் ஏழு அவுணர் வீதி முரசமேடை மேடை கரும சிரத்தையோடு எந்த பொருளையோ பொதி பொதியாக சுமந்து எடுத்து போவது போல் அந்த முரட்டு அவுணர்கள் சுமந்து சென்ற பொதிகள் இருக்கும் என்று இளைய பாண்டியனால் அனுமானிக்க கூட முடியவில்லை அந்த இரவில் புறவீதி வழியே வானளாவி நிற்கும் கபாடங்களை நோக்கி அவர்கள் நடந்து சென்ற காட்சி பெருமலையை எதிர்த்து சிறு கருங்குன்றுகள் விரைவாக உருண்டு செல்வது போல் இருந்தது போகிறார்கள் இவர்கள் அடைத்து விட்ட கபாடங்களை இவர்களுக்காக இனி யார் திறக்கப் போகிறார்கள் உன்னால் ஏதாவது அனுமானம் செய்ய முடிகிறதா என்று முடிநாகனை கேட்டான் இளைய பாண்டியன் உடனே பதில் கூற முடியாமல் சில வினாடிகள் சிந்தனையோடு தயங்கிய பின் முன்பும் இப்படி ஒரு முறை நடந்திருக்கிறது ஒருவேளை இன்றும் அப்படி ஒரு முயற்சி செய்கிறார்களோ என்னவோ எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் அனுமானம் என் சரியாகவும் இருக்கலாம் முற்றிலும் பிழையாகவும் போய்விடலாம் என்றான் முடிநாகன் எந்த அனுமானம் தயவு கூர்ந்து சில வினாடிகள் பொறுத்திருங்கள் இளைய பாண்டியரே நேருக்கு நேர் யாவற்றையும் பார்த்து விடலாம் ஆவலை அடக்க முடியவில்லை ஆத்திரம் வருகிறது ஆவல் காரியத்தை கெடுத்துவிடும் ஆத்திரம் இப்போது இந்த இடத்தில் பயன்படாது இந்த தடியர்களுக்கு இரவு வேளையில் கூட உறக்கம் களைப்பு சோர்வு எதுவுமே கிடையாதா காமுகனும் மற்றவர்கள் உறங்கும் நேரத்தில் கூட உறங்குவதில்லை என்று காலையில் உங்கள் பாட்டனார் அழகாக சொன்னாரே அவர்களை கண்காணிக்க வேண்டிய நம்மையுமல்லவா உறக்க விளக்க செய்கிறார்கள் என்று இளைய பாண்டியன் சலிப்பும் கோபமுமாக பதிலுரைத்த போது கபாடத்தின் பக்கமே வைத்த கண் மாறாமல் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்த முடிநாகன் இப்போது பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது தெரிகிறதா என்று சுட்டிக்காட்டினான் கொண்டு சென்ற பொதிகளிலிருந்து கபாடத்துக்கு முன்னால் வெண்மேகம் போல் எதையோ கொட்டி குவித்தார்கள் அந்த அவுணர்கள் என்ன அது பஞ்சு இழைகள் பஞ்சை கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் என்றுதான் பாருங்களேன் முடிநாகனோடு இளைய பாண்டியனும் அவர்களுடைய விசித்திர செயலை கூர்ந்து கவனிக்கலானான் பொதிகளை எல்லாம் அவிழ்த்து கீழிருந்து பின் கபாடங்களில் குமிழ்களில் இணைந்து தொங்கிய வெண்கல மணிகளை பக்கத்துக்கு இருவர் வீதம் நிமிர்த்தி பிடித்து உள்ளிருந்த நாக்குகளையும் மணிகளின் உடல்களையும் நடுவே பஞ்சு இட்டு திணித்து ஓசை எழாதபடி செய்தனர் அவர்கள் நாக்குகள் அடித்துக்கொண்டு மணி ஓசை எழுப்பாத வண்ணம் உள்ளே பஞ்சு இட்டு திணித்த பின் மணிகள் எவ்வளவு ஆடினாலும் ஒலி எழாது ஒலி எழாவிட்டால் கதவுகளின் குமிழ்களைப் பற்றி பயமின்றி மேலே ஏறி முத்துக்களையோ ரத்தினங்களையோ பெயர்த்தி எடுக்கலாம் மிகவும் தந்திரமாக இந்த ஏற்பாட்டை செய்யலாயினர் அந்த அவுணர்கள் இதை கண்டு பரபரப்பும் ஆத்திரமும் அடைந்த இளைய பாண்டியன் இதென்ன முடினாகா நான் ஏன் இந்த அக்கிரமத்தை பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்க வேண்டும் இரண்டு கதவுகளிலும் முதல் வரிசை மணிகளை முழுவதும் பஞ்சிட்டு அடைத்து ஓமையாக்கிவிட்டார்களே இன்னும் பத்து வரிசையும் இப்படி சுலபமாக கதவில் ஏறி முத்துக்களை பெயர்த்து எடுக்கலாமே வரிசை பஞ்சு திணித்து விட்டால் மேலே இருக்கும் ரத்தினங்களை கூட பெயர்த்து விடலாம் இந்த நிலையில் கதவுகளின் அருகே உள்ள காவல் மாடங்களில் இருக்கும் வீரர்களையாவது நாம் கூக்குரலிட்டு எழுப்பலாமே என்று பதறினான் முடிநாகனோ மிகவும் நிதானமாக இளைய பாண்டியனுக்கு மறுமொழி கூறினான் இப்படி பல முறை செய்து தோற்றும் இவர்கள் இதில் இன்னும் இழக்கவில்லை என்பதுதான் எனக்கு வியப்பை அளிக்கிறது கொக்கின் தலையில் வெண்ணையை வைத்து பிடித்து விடலாம் என்பது போன்ற முயற்சி இது இதில் இவர்கள் காரியம் ஒருபோதும் நிறைவேறாது என்ற முடிநாகனின் வார்த்தைகளை கேட்டு இளைய பாண்டியனுக்கு கோபமே வந்துவிட்டது இன்னும் நாம் சும்மா இருந்தால் நகரின் உடைமைகள் கொள்ளை போய்விடும் உன் நிதானம் என் பொறுமையை சோதிக்கிறது முடினாகா ஒரு கொள்ளையும் போகாது பதறாமல் இருங்கள் இந்த இடத்தில் இயற்கை நமக்கு அற்புதமானதொரு வசதியை செய்து கொடுத்திருக்கிறது இப்போது நாம் மனம் வைத்தால் இந்த இடத்திலிருந்தே அத்தனை கபாடத்து மணிகளையும் ஊரே எழுந்திருக்கும்படி ஒலிக்கச் செய்துவிட முடியும் நீ பேசுவது கதை காரியத்தில் நடப்பதைச் சொல் சாத்தியமானதை விட்டுவிட்டு கற்பனையில் மூழ்காதே முடினாகா இளவரசே நான் சொல்வது எதுவும் கற்பனை இல்லை எத்தனையோ முறை தங்கள் பாட்டனாருடனும் தந்தையாருடனும் பரிசோதனைக்கு வந்திருக்கிறேன் நான் உலக அனுபவத்தில் தங்கள் பாட்டனாரை விட சாமர்த்தியசாலி இனிமேல் பிறந்து வந்தால்தான் உண்டு சமயோசித ஞானத்தில் அவருக்கு இணை அவர்தான் அவரிடமிருந்து நான் கற்ற எதுவும் பயன்படாத கற்பனையாயிருந்து விட முடியாது இளைய பாண்டியரே அதெல்லாம் உன் சொந்த பெருமை அந்த பெருமை இப்போது இங்கு எப்படி பயன்படும் என்பதுதான் எனக்கு புரியவில்லை இதில் பெருமை எதுவும் இல்லை எல்லாமே அனுபவமும் ஞாபகமும் தான் தடியர்களாக இருக்கும் அவர்களை அருகில் போய் எதிர்க்க இப்போது நம்மால் ஆகாது தேசாந்திரிகளை போல தோன்றும் நம்மை ஈவு இரக்கமின்றி கொன்று போட்டாலும் போட்டு விடுவார்கள் பாவிகள் காவலர்களை எழுப்ப நீங்கள் இங்கிருந்து கூச்சலிடுவதும் பயன்படாது எனவேதான் நான் இந்த யோசனையை செய்தேன் என்று கூறிக்கொண்டே கீழே குனிந்து பருமன் பருமனான புன்னை காய்கள் ஐந்தாரை பொறுக்கிய முடிநாகன் அவற்றை கன வேகமாக புன்னை மரங்களை எல்லாம் நோக்கி ஓசை எழும்படி வீசினான் காய்களை வீசியதும் அந்த புன்னை மரங்களிலிருந்து பேரோசையோடு புயல் எழும்பியது போல் கத்தியபடி பறவைகள் மேலெழும்பின பெரிய பெரிய சிறகுகளையுடைய அந்த கடல் பறவைகள் பெரும் கூட்டமாக பறந்து போய் எதிரே இருந்த கபாடங்களின் குமிழ்களில் அமர்ந்ததும் கணீர் கணீர் என்று நகரையே எழுப்புவது போன்ற மணி ஒலி பிரளயம் அதிகமாய் நிகழ்ந்தது கீழே சில வரிசை மணிகளில் மட்டுமே அவர்கள் பஞ்சு திணித்திருந்தனர் பஞ்சு திணிக்காத மேல்வரிசையின் மற்ற மணிகளில் எழும்பிய ஒலியே செவிகளை அதிரச் செய்தது கொலைஞர்கள் பஞ்சு பொதிகளை போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தனர் மணியோசையோ நிற்காமல் அவர்களை துரத்தியது இந்த கடற்பறவைகள் பகலில் கதவு குமிழ்களிலும் தான் அமர்வது வழக்கம் மரத்தில் இருந்து இவற்றை விட்டால் எதிரே மிக அருகில் இருப்பவை மதில் சுவரும் கபாடங்களுமே இவை கபாடங்களின் குமிழ்களில் அமர்ந்தால் மணி ஓசை எழுவதை நான் பல முறை கேட்டிருக்கிறேன் அதுதான் இதன் நுணுக்கமே தவிர இவற்றிற்கு நான் இப்படி செய்யும்படி மந்திரம் எதுவும் போடவில்லை இளைய பாண்டியரே என்று முடிநாகன் அதை சாதாரணமாக விளக்கினாலும் மந்திரம் போட்டு அனுப்பியதால் தான் அந்த பறவைகள் அப்படி செய்தன போல இளைய பாண்டியனுக்கு அது ஒரு அற்புதமாகவே தோன்றியது இந்த சாதுரியமான சிந்தனைக்காக முடிநாகனை திரும்ப திரும்ப பாராட்டினான் அவன் ஆனால் முடிநாகனோ அந்த பாராட்டெல்லாம் பெரிய பாண்டியருக்குரியவை என்று பணிந்து வினயமாக தெரிவித்தான் பறவைகள் மணியொலி எழுப்பிய சிறிது நேரத்துக்கெல்லாம் கோட்டை காவல் வீரர்கள் வந்துவிடவே கபாடங்களை பற்றிய கவலையை விட்டுவிட்டு ஓடிய வழியில் அவர்களை பின்பற்றி மறைந்து மறைந்து நடந்தனர் முடிநாகனும் புற வீதியில் குடியிருப்புக்கு அருகே இருந்த முரசேடையின் அருகே சென்றதும் அங்கே அந்த அவுணர்களை எதிர்பார்த்து வேறு சிலரும் காத்திருப்பதை தொலைவில் இருந்தபடியே கண்ட முடிநாகன் இளைய பாண்டியருக்கு அதை சுட்டிக்காட்டினான் இருவரும் மறைந்து நின்று அங்கு மேலே நடப்பதை கவனித்தனர் வீதியின் முகப்பில் மாபெரும் மேடையிட்டு மிக பெரிதாக அந்த முரசத்தை கட்டி நிறுத்தி இருந்த அவுணர்கள் அதை எந்த நோக்கத்தோடு அங்கே அமைத்திருக்கிறார்கள் என்ற ரகசியமும் அன்று இளைய பாண்டியனுக்கும் முடிநாகனுக்கும் தெரிய நேர்ந்தது அவர்கள் பார்த்து கொண்டு நின்ற போதே முரச மேடையின் அருகே நின்ற அவுணர்கள் நில ஒளியில் திடீர் திடீரென்று மாயமாக மறையலாயினர் கூர்ந்து நோக்கியபோது முக்கால் பனை உயரத்துக்கு இருந்த அந்த முரசத்தின் கீழ்பாகத்தில் அது பிறருக்கு தெரியாத வண்ணம் சாதுரியமாக ஒரு சிறு நுழைவாயில் இருப்பதும் தெரிந்தது அத்தியாயம் ஏழு முடிவடைந்தது அடுத்த பகுதியில் எட்டாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் நன்றி